ஆனா உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சாஃப்டா ஆச்சேதான். நாம சின்னதா ஒன்னு சொன்னா கூட மேரேஜ்க்கு முன்னாடி நம்மள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அத்தனை வார்த்தைங்க சொல்வாங்க. ரெண்டு பேருக்காவது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் இருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி. போங்க மீனா, நீங்க வேற. அவனா நல்லவன், பேசுற எல்லாத்துக்கும் ஒரு மேரேஜ்னா இப்போ அவங்க தப்பு பண்ணாலும் நாம தான் சாரி சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. எனக்கு நடக்கலாம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியாம நான் பாட்டுக்கு எந்திரிப்பேன், பூ கட்டுவேன், கடைக்கு போவேன், பூ போடுப்போம். நானும் தான் அச்சாவும் மம்மியும் க்வெஸ்டன் கேட்டதே இல்ல. கல்யாணம் காட்சியெல்லாம் நாங்க கட்டுற பூ மால மணக்க மணக்க வாழ்க்கை இருக்கும். சின்ன வச்சே கரெக்டா சொல்லிட்டீங்க போங்க. ஆனா அவங்க மூணு நல்லா பேச முடியுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் டீ இருக்கு, ஊத்துட்டுமா? கொடுங்க கொடுங்க. சிரிக்கிறாங்க. மீனா, உனக்கு எடுத்துட்டு வந்து யாரோ வந்திருக்காங்க, பாத்துட்டு வர்றேன் போயிருக்கா, காபி போட்டு வச்சுட்டு போயிருக்கா, எடுத்துட்டு வந்து விஷயம் அவதான் தனியா செய்யணுமா? மத்தவங்க பேங்க் மாட்டிட்டு ஆபீஸ்க்கு போற. இப்ப சொன்னிய என் தலையெழுத்துன்னு, இது ஏன் தலையெழுத்து? என்னது என்னடா மாடியில இருந்து பாய் தரம் போல இருக்கு. சரி என்னப்போ என்னங்க இப்படி கேக்குறீங்க? புரியல ஆண்டி, வேற எதுவும் நமக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. என்ன நடக்குது? நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு செட் ஆகுற வேலையை பார்த்து தான் போக போச்சு. ஓ, அன்னைக்கு ஈவினிங் வரும்போது ஒரு வேலையோட தப்பிக்கலான்னு பாக்குறியா மனோஜ்? உனக்கு எந்த வேலைக்கும் போ. தெரிஞ்சுக்கல எந்த வைஃபும் தன் ஹஸ்பண்ட் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க போறது இல்ல. உனக்கு வேலை இல்லன்னு உன் தம்பி கிட்ட டே. அதுக்குதான் ஏதோ ஒரு வேலையை போய் பிடிக்கலாம்னு போய் பிடிச்சேன். மனோஜ், வாஷ் பண்ணவும் நான் உங்ககிட்ட சொல்லல. எனக்கு ஏத்த வேலையை நானே தேடிக்கிறேன். என்ன அடிக்கடி கூப்பிட்டு கேள்வி கேட்டு டார்ட். இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் இப்ப அதுவா முக்கியம்? மனோஜ் ஏன் மேல இருந்து வந்தா? நமக்கு தேவையில்ல. நடு வீட்டுல நடந்திருந்தா நம்ம கேக்கலாம். அவங்க ரூமுக்குள்ள இருந்த முத்து கீக்கு போகும்போது பார்த்த கார் வெளியில இல்லையே. செல்வம் காரை மெக்கானிக் செட்ல விட்டுருக்கான், அடிக்கடி அவனும் என் கார் எடுத்து ஓட்டுறான். அத கேக்கணும்னு தோணலையில உனக்கு? அவன் தினம் அங்கேதானே பேர மனோஜ ஏதாவது சொல்லிட்டே இருந்திருப்பான். வீடியோ டெலீட் பண்ணிட்டு உனக்கு எப்படி வழி கொண்டு இருந்தேன் தெரியல. வாழ்க்கையும் வீணா போகுது. போன்ல எதையோ பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி எதை பார்த்து கோவப்பட்டாரு? அது
எதுக்கு அப்படி வாங்குறீங்க? அதுல என்ன இருக்கு? ராணுவ ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்கேன். உள்ள போறவங்க போனையா எடுத்து பார்த்தேன். யார் போன வந்தா என்ன? அடுத்தவங்க போன சந்தேக பிரியாணி. எனக்கு என்ன பயம்? அப்ப ஏங்க உங்களுக்கு இவ்வளவு கோவம்? எல்லாம் வச்சுக்க. அப்புறம் ஒரு நாள் கூட நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்?